गैस टाइम पाती 8 o'clock आगे सो टी सापे इन रेस्टर फ्रीय उटर इन जय विलास बस वरल सो 8:30 की डिपार्चर सो एत मणी की वरान पाक वेट पड़ना गैस फाइनल बस वंदिरुच्चु पिन्ना निक्कुदु पारुंगा अदान सो जय विलास बस 8:30 इंगे निडुक्कुरांगा इप्पो मणि पत्तना 8:10 सो 8:10 क्कु वंदुट्टांगा सो नम्म इंद बस नम्म ट्रावल पण्ण पोरोम सो वांगा बस पाक्कलाम உங்க பேர் சொல்லுங்க ராஜாராம் சார் ராஜாராம் ஓகே நீங்க எந்த ஊரு மதுரைல மதுரை மதுரை சிட்டியா நீங்க சிட்டியா ஓகே நீங்க எவ்வளவு வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருக்கீங்க கான்ட்ராக்டர் நான் 20 வருஷத்துக்கு மேல இருக்கேன் 20 வருஷம் மேல இருக்கீங்க கிரேட் ஓகே 20 வருஷமா நீங்க ஜெயலஸ்ல இருக்கீங்களா இல்ல ஜெயலஸ்ல 20 வருஷத்துக்கு மேல சர்வீஸ் பண்ணிருக்கேன் ஓகே இந்த 20 வருஷத்துல எந்த ரூட்ல அதிகமா நீங்க டிராவல் பண்ணிருக்கீங்க நான் மதுரை டு தொண்டில இருந்தே தான் தொண்டி தான் 20 வருஷமா தொண்டி தான் இருக்கீங்க ஓ கிரேட் அப்ப நீங்க கரெக்ட்டா சொல்லுங்க இந்த 20 வருஷமா வந்து என்ன மாற்றம் இருக்கு 22 மதுரை ரூட்ல கொரோனாக்கு முன்னால நல்லா இருந்துச்சு கொரோனாக்கு அப்புறம் கொஞ்சம் டவுனா இருக்கு டவுனா இருக்கு அது எல்லா இடங்களையுமே இது பேசப்படுது எல்லா டிசிஸ்லயே தான் சொல்றாங்க கவர்மெண்ட் பஸ்லயே வந்து மக்கள் அதிகமா வர மாட்டேங்கறாங்க அப்படிமா சொன்னாங்க ஆமா நிறைய பஸ்ஸ்லாம் வந்து நிறைய நிப்பாட்டி போட்டாங்க 6 மாசத்துக்கு மேல அது பொதுவான ஒரு கருத்து ஓகே ஜெயவிலாஸ் ஒரு பிராண்ட் பெரிய பிராண்ட் என்ன தெரிஞ்ச வரைக்கும் நான் ரொம்ப வருஷமா நான் பாத்துட்டு இருக்கேன் सो वर्क पड़ी मेपे और वर्क पड़ी उपड़ी और इधर मनस जेल वर्क पड़ो ना सर्वी और दिल ग्रेट ऐसा गवर्मेंट वर्क पड़े मारे वर्क पड़िटी ओके मधुरे मधुरे ट्वेंटी रूटे एतने बस ओडुद नाल बस ओडुद ओके நாலு பஸ்ல ஓடுதுல ரெண்டு கம்பெனி ஓடுது ஆ ஓகே 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 சோ இந்த பஸ் வந்து எங்க ஆல்ட் மதுரை ஆல்ட்டா இது மதுரை ஆல்ட் ஓகே மதுரைல அவனே வந்து சிட் ஆல்ட் ஆ சிட் ஆல்ட் சோ காலையில நீங்க போயிருவீங்க காலையில 5 மணி டைம் ஆ இங்க இருந்து 5 மணி அங்க 8:30 கிளம்புவீங்களா 5:10 அங்க 8:30 ஓகே அதுமா சாயந்திரம் சாயந்திரம் 4:10 ஆ இங்க வர்றது இங்க 7:40 வந்து 7:40 சோ அதோட செட்டுக்கு போயிருவீங்க ஓகே 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 இன்னொரு விஷயம்னா இப்போ வந்து ஜெயவிலாஸ்னாலே வந்து எனக்கு தெரியும் எல்லா ஏரியாவுல வந்து மதுரைக்கு போணும் தொண்டில இருந்து மதுரைக்கு போறோம் சரி திருவாடனல இருந்து மதுரைக்கு போறோம் சரி இல்ல காலையில குளோஸ் இந்த ரூட் ஃபுல்லாவே ஜெயவிலாஸ்ங்கற பேர் அதிகமா ஃபேமிலியர் பேசப்படுது ஏனா ஒரே பஸ் தான் ஓடுது ஆமா வேற எந்த பஸ்ஸும் ஓட கிடையாது தொண்டில இருந்து தொண்டியோ திருவாடனலியோ சோ உங்க கம்பெனி பஸ் தான் ஓடுது சோ நீங்க எந்த அளவுக்கு நீங்க மக்களுக்கு இது பண்றீங்க மக்களுக்கு வந்து போக்குவரத்துல வந்து பயணிகளுக்கு வந்து ஆதரவாவும் சாதகமாவும் செயல்படுறோம் சூப்பரா ஓகே ஆதரவா இருக்கீங்க சோ ஒரு ஒரு ரெண்டு பேர் ஓடியறானா கூட நீ நிப்பாட்டி எடுத்துவீங்க அந்த ஒரு கெபாசிட்டி உங்களுக்கு இருக்கு சில பஸ்லாம் நிக்க மாட்டாங்க பை பஸ் நிக்கனு சொல்வாங்க சோ நீங்க வந்து ஜெயவிலாஸ்னாலே ஓகே நிப்பாங்க நம்ம ஈஸியா போயிரலாம் அந்த மாதிரி இருக்கு அது மாதிரி அப்படி தான் செயல்படுறாங்க உங்க ஸ்பீடுமே வந்து ஒரு என்ன சொல்றது ரொம்ப மோசம் சொல்ல முடியாது ரொம்ப பாஸ் சொல்ல முடியாது நல்லாவே போயிட்டீங்க சேஃப்டியா போயிட்டீங்க சோ நான் வரும்போது பார்த்தேன் 3 ஹவர்ஸ் ஷார்ப்பா எடுத்துக்கிட்டீங்க 8:30 எடுத்தீங்க 11:30 பாட்டிங்க சோ ஸ்பீட் பண்ணீங்க அதாவது அந்த என்னங்க பண்ணனும் அதெல்லாம் பண்ணீங்க பாக்கவே உங்களுக்கு அதாவது கரெக்ட்டா அண்ணா டிரைவர் அண்ணா நல்லா யூஸ் பண்ணாரு சோ எனக்கு தேங்க்ஸ் நா உங்க இன்டர்வியூ ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஓகே அந்த
ஸோ சார்பா வந்து 8:30 பஸ் எடுத்துட்டாங்க தோண்டிலேருந்து பஸ் கிளம்பியாச்சு இருக்கோம் பாய் பாப்பா டிக்கெட் பேர் பார்த்தீங்கன்னா 7 rupees ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ரூட்டில் ஜெயவிலாசம் கம்மியாக இருக்கு ஸோ மற்ற கவர்மெண்ட் பஸ்லாம் பார்த்தீங்கன்னா 80 rupees அப்புறம் 100 express ஸோ அந்த மாதிரினா 120 ஏசி பஸ் அந்த மாதிரி கிளைம் பண்ணுறாங்க
9:30 ஆயிடுச்சு. சரியாக 1 hour ஆகுது. நம்ம தொண்டிலேருந்து கிளம்பி இப்போ நம்ம எங்கே இருக்கோம், சரணிங்கிற ஸ்டாப்பில் இருக்கோம். சரணிங்கிறது ஒரு ஊர். ஸோ இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 15 kilometers தேவைப்பட்டது.
கைஸ் நம்ம காளையார் கோயில் வந்தாச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:50 ஆகுது, 9:50 ஆகுது. நம்ம காளையார் கோயில் ஆல்ரெடி நம்ம எடுத்திருக்கோம். பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் கோயில் இருக்குது, இதெல்லாம் ஃபேமஸான கோயில் காளீஸ்வரா டெம்பிள் சிவன் கோவில். நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா பரமக்குடியிலேருந்து காரைக்குடி போகும்போது நம்ம காளையார் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கேருந்து நமக்கு வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 1.5 நினைக்கிறேன், 1.5 ரீச் ஆகலாம் நினைக்கிறேன். கொல்லங்குடி காளி கோயில் இருக்குது, நேராக போனால் கோயில் இருக்குது. நான் போனதில்லை, பட் இது ரொம்ப ஃபேமஸ். இந்த ஊருக்கு எல்லா ஊர்லேருந்து வந்து பார்ப்பாங்க, அதாவது சிவகங்கை மாவட்டத்துலேருந்து, மதுரை மாவட்டம், தமிழ்நாடு மாவட்டம், எல்லா ஊர் மாவட்டத்துலேருந்து இங்கே வந்து வருவாங்க. கோயில் இருக்குது, ரொம்ப ஃபேமஸான கோயில்.
கைஸ் சிவகங்கை ரீச் ஆகிடுச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:20 ஆகுது. இப்போ ஆல்மோஸ்ட் 1 hour 50 minutes ஆயிருக்கு இப்போ ரீச் ஆகிறதுக்கு. ஸோ நம்ம சிவகங்கை ஆல்ரெடி நம்ம ஒரு ட்ராவல் பண்ணியிருக்கோம் சிவகங்கையிலேருந்து மதுரைக்கு 1, 2, 3. ஸோ அது நான் லிங்க்கில் கொடுக்குறேன், ஐ மீன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி நம்ம நைட் ட்ராவல் பண்ணியிருக்கோம் மதுரையிலேருந்து. தொண்டி ட்ரை பண்ணோம் லாஸ்ட் டைம், பட் லாஸ்ட் பஸ் இல்லாதனால நம்ம வந்து திருவாடனை பண்ணோம். ஸோ அந்த இதுவும் நான் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், பாருங்கள். ஸோ நம்ம சிவகங்கை பற்றி சொல்கிறதுனா, சிவகங்கை வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும், டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ஸ் சிவகங்கை மாவட்டம், சிவகங்கை மாவட்டத்துக்கு தலைநகரே தான். ஸோ இந்த டிஸ்ட்ரிக்டில் தான் ஃபேமஸான ஒருலாம் இருக்குது, செட்டிநாடு ஏரியா, அதாவது காரைக்குடி, தேவக்கோட்டை, திருப்பத்தூர், அதே மாதிரி இந்த ஏரியா சிவகங்கை சீமைன்னு சொல்லுவாங்களா. ஸோ சிவகங்கம், கலர்கோவில், சிவகங்கை, அதே மாதிரி அந்த பெல்ட்டு, மானாமதுரை, திருப்புவனம், ஸோ இந்த மாதிரி நிறையா சொல்லலாம், அவ்வளோ ஃபேமஸான ஊர். பட் இந்த ஊரில் நான் ஃபஸ்ட் ஸ்டாண்ட் வீடியோ ஆல்ரெடி எடுத்திருக்கேன். பட் அப்போது நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, அதாவது பார்த்தா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்ட்டு. பட் அந்த ஒர்க்கு பார்த்தீங்கன்னா மேலே பாரு, பஸ்ஸுக்கு மேலே தெரியுது பார்த்திங்களா, அந்த ரூஃப் போட்டிருக்காங்க. பட் இன்னும் அது கம்ப்ளீட் ஆகலை, இன்னும் வேலை வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்து 3 months மேலே இருக்கும் பஸ் ஸ்டாண்ட் வீடியோ எடுத்தது போட்டது. ஸோ இப்போ வரைக்கும் அது ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகலை ஒர்க்கு. சிவகங்கைக்கு ஒரு ட்ரெடிஷ்னல் ஊர், இது ரொம்ப காலமாக ஒரு ஃபேமஸான ஒரு மன்னர், அது மாதிரி சேதுபதி சீமை சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி பாண்டிய நாடு, அது மாதிரி மறு சீமைனாலே அது சிவகங்கை தான், சிவகங்கை தான் ஞாபகம் நமக்கு. ஸோ அந்த ஒரு ட்ரெடிஷ்னலோட இப்போ இந்த ஊர் இருக்குது, ரொம்ப டெவலப் ஆகணும், நல்ல ஒரு கேபபிலிட்டி இருக்குது இந்த ஊருக்கு. அது வந்து இந்த ஊர்லேருந்து ஸோ எல்லா ஊருக்குமே வந்து ஈஸியாக போகிற மாதிரி இருக்கும், அதாவது ஒரு மதுரையாகட்டும், காரைக்குடி ஆகட்டும், ராணமடம் இருக்கட்டும், பரமக்குடி ஆகட்டும். ஸோ எல்லாமே ஒரு 50-60 kilometers இருக்குது, கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகணும் இந்த ஊர்.
गैस 11:30 की वो शार्पा इच्छे मधुरी मोड़ी बस स्टाड सो एक्साटा थ्री हवर्स 8:30 की ड्राइवर 11:30 की इकटा सो एमें वो रूट वो थ्री अंड हाफ हवर्स आगे डिपेंड्स अपॉन ऐसा अंत रूट पाती फास्ट वन टू वन बाईपास अंतमें क्या सो ओनली बसस्सा सो जयविलास वो टायर मेटेन पड़वा शार्पा अंगे तिरवाड़े और पत् निषंटा काले पत् निषं शिव पत् निषं अंतर और हाफ एन हवर पड़ा टू शार्प टयत रीच पड़ा सो ग्रू वो रोम सपोर्ट पड़ा एस्पेलि नम सुनोने अक्सप्ट पेट ओके सर पड़ेंगे सपोर्ट पड़े मारे सुनवाड़े एफोटन अंदर पड़ मुझे सो थैंक्स टू ड्राइवर अंड कॉन्ट्रैक्टर रेमे वेरी सपोर्टिव वेरी सपोर्टिव सो इत वीडियो पिछड़ी नो पिछड़ी सब्सक्राइब पड़ूंगा लाइक पड़ूंगा शेयर पड़ूंगा सो इन वीडियो नम्बर सदिंग थैंक्स।